இரண்டு வினைத்தொகை. வினைத்தொகை என்பது இரு சொற்களுக்கு இடையில் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வருவது ஆகும். எடுத்துக்காட்டு: ஆடுகொடி, வளர்த்தமிழ். ஆடுகொடி இத்தொடர் ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி என விரிந்து நின்று பொருள் தருகிறது. மேற்கண்ட ஆடிய கொடி என்னும் தொடரில் இறந்த காலமும் ஆ என்கிற பெயரெச்ச விகுதியும் மறைந்து வருகிறது. ஆடுகின்ற கொடி என்னும் தொடரில் நிகழ்காலமும் ஆ என்னும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வருகிறது. ஆடும் கொடி என்னும் தொடரில் எதிர்காலமும் என்கின்ற பெயரெச்ச விகுதியும் மறைந்து வருகிறது. இவ்வாறு இரண்டு சொற்களுக்கு இடையில் முக்காலங்களான இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மற்றும் பெயரெச்ச விகுதிகள் மறைந்து வருவது வினைத்தொகை என்று அழைக்கப்படும். வளர்த்தமிழ் இத்தொடர் வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. மேற்கண்ட தொடர்களில் முக்காலமும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வருவதால் வினைத்தொகை என அழைக்கப்படும். மூன்று பண்புத்தொகை. பண்புத்தொகை என்பது பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன, ஆகிய என்னும் பண்பு உறுப்புகள் மறைந்து வருவது ஆகும். எடுத்துக்காட்டு: வெண்ணிலவு. இத்தொடர் வெண்மையான நிலவு என விரிந்து நின்று பொருள் தருகிறது. மேற்கண்ட எடுத்துக்காட்டில் வெண்மை என்பது பண்பு பெயர் ஆகும், நிலவு என்பது பெயர்ச்சொல் ஆகும், ஆன என்பது பண்பு உறுப்பு ஆகும். இவ்வாறு இரண்டு சொற்களுக்கு இடையில் பண்பு உறுப்புகள் மறைந்து வருவது பண்புத்தொகை ஆகும். இரு பெயரொட்டு பண்புத்தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை ஆகும். எடுத்துக்காட்டு: பனை மரம். இத்தொடரானது பனையாகிய மரம் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. இங்கு மரம் என்பது பொது பெயர், பனை என்பது சிறப்பு பெயர் ஆகும், ஆகிய என்பது பண்பு உறுப்பு ஆகும். இவ்வாறு சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் இடையில் பண்பு உறுப்பு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்று அழைக்கப்படும். நான்கு ஓமைத்தொகை. ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில் ஓம உறுப்புகள் மறைந்து வருவது ஓமைத்தொகை ஆகும். ஓம உறுப்புகள் என்பது போல, போன்ற, நிகர, அன்ன போன்றவையாகும். எடுத்துக்காட்டு: மலர் விழி. இத்தொடர் மலர் போன்ற விழி என விரிந்து பொருள் தருகிறது. இத்தொடரில் மலர் என்பது ஓமை ஆகும், விழி என்பது ஓமேயம் ஆகும், போன்ற என்பது ஓம உறுப்பு ஆகும். இவ்வாறு ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில் ஓம உறுப்புகள் மறைந்து வருவது ஓமைத்தொகை ஆகும். ஐந்து உம்மைத்தொகை. சொற்களின் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத்தொகை ஆகும். எடுத்துக்காட்டு: இரவு பகல், தாய் தந்தை. இரவு பகல் என்பது இரவும் பகலும் என விரியும். தாய் தந்தை என்பது
தாயும் தந்தையும் என விரியும். மேற்கண்ட எடுத்துக்காட்டுகளில் என்னும் இடைச்சொல் மறைந்து வருகிறது. ஆறு, அன்மொழி தொகை. அன்மொழி தொகையை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை என பிரிக்கலாம். அல் என்பது அல்லாத என்பது பொருளாகும். மொழி என்பது சொற்கள் ஆகும். தொகை என்பது மறைந்து வருவது ஆகும். எனவே அன்மொழி தொகை என்பது வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத பிற சொற்கள் மறைந்து வருவதாகும். எடுத்துக்காட்டு, பொற்றொடி வந்தால். பொற்றொடியை பொன் கூட்டல் தொடி என பிரிக்கலாம். தொடி என்பதற்கு வளையல் என்பது பொருளாகும். பொற்றொடி வந்தால் இத்தொடர் பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என விரிந்து நின்று பொருளை தருகிறது. இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும். இதில் அல்லாத சொற்கள் என்பது அணிந்த பெண் ஆகும்.